பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் பரதா. அண்ணா, 14 வருடங்களாக இந்த ராஜ்யத்தை தங்களுக்காக பாதுகாத்து வந்தேன். பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் அயோத்தியை, சிந்தாருங்கள் உங்கள் கௌசல்ய ராஜ்யம். அண்ணா, இந்த பொறுப்பை இனிமேல் நான் உங்கள் காலடியில் ஒப்படைக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் மக்களுக்கு நான் ஏதாவது தவறு இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களால் நியமிக்கப்பட்ட அரசனானாலும் நான் உங்களின் சேவகன். பரதா, எல்லா காலங்களிலும் மூவலகிலும் யாராவது தர்மத்தை பற்றி பேசும் போதும் தர்ம பிரமாணம் செய்யும் போதும் உதாரணமாக ஒரே ஒரு பெயரைத்தான் சொல்வார்கள். அதுதான் என்னுடைய தம்பி பரதன். பரதா, நானோ தந்தையின் ஆணையை நிறைவேற்ற பனவாசம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நீயோ சத்தியத்திற்காக, சகோதர பாசத்திற்காக 14 வருடங்கள் ராஜபோகத்தின் அருகில் இருந்தும் கூட சந்நியாசியாக காலத்தை கழித்தாய். பரதா, நம் சகோதரர்களிலேயே நீதான் மிகச்சிறந்தவன். அண்ணா, அம்மா சொன்னது போல் தாங்கள் சாட்சாத் பகவான் தான். தங்கள் சேவகர்களை எப்படி உயர்த்தி பேசுவது பகவானால் தான் முடியும். ஏ பைத்தியக்காரா, ஏன் அழுகிறாய்? நான் தான் வந்து விட்டேனே. வந்து விட்டாயோ மகளே? சௌபாகியவதி பவன், மகளே, நீ இல்லாமல் அரண்மனை மட்டுமின்றி அயோத்தியே சூனியமாகிவிட்டது. மகளே, சௌபாகியவதி பவன், Oh!
துர்பாகியவதி அம்மா, நீ இத்தனை நாள் இவ்வளவு கஷ்டங்களை எப்படி தாங்கிக் கொண்டாய்? எப்படி தாங்கிக் கொண்டாய்? மாதா, எனக்கு நீங்கள் செய்த ஆசீர்வாதம் தான் அணையாவளுக்காக வழிகாட்டியது. அது ஒன்றுதான் எனக்கு தைரியம் கொடுத்தது. அது மட்டுமல்ல, தாங்கள் உங்கள் மகனுக்காக செய்த பிரார்த்தனையும் பூஜையும் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது. ஆமாம் அம்மா, அதுவே தான் வழிகாட்டியாக இருந்தது. மகளே, மகன் எங்கு இருக்கிறானோ அங்குதான் தாயின் ஆத்மா இருக்கும். சீதா, உன் இனத்திற்கே பெருமை தேடிவிட்டாய். வரும் பிறவிகளில் எல்லாம் நான் உன்னுடைய தாயாக விரும்புகிறேன், தாயாக விரும்புகிறேன் என்கிறே. அம்மா, பெரியவனாகி விட்டதும் பெரியம்மாவை மறந்து விட்டாயா? அம்மா, நான் மூச்சுக்கு ஒரு முறை உங்களையே நினைப்பேன். பெரியம்மா, என்னை காப்பாற்றுங்கள் என்பேன். நான் கேட்டுக் கொண்டிருந்தேன், நீ என்னை அழைப்பதை கேட்டுக் கொண்டிருந்தேன். அம்மா, மகனே, அம்மா, லட்சுமணா, அம்மா, லட்சுமணா, நீ என்னிடம் வளர்ந்தாய் மகனே. பரதன் தர்மத்தை காத்தான் என்றால் யுக யுகமாக, சகோதர பாசம் என்றால் அது நீதான். உனக்கு வெற்றி உண்டாகட்டும், உனக்கு வெற்றி உண்டாகட்டும்.